Hello viewers, welcome back to Magis Chemistry classes. In the video, TRB PG Chemistry Unit Number 7 are covered topics. That related on previous year's questions and the full questions solve. Unit Number 7 la tram symbol spectroscopy studies on coordination compounds, coordination theories like VV, MOT, CF and LFT theories. John Teller distortion, the NMR and ESR spectroscopy topic. So, this is the previous years 2002, 2006, 7, 11. In the unit, we will solve questions. Let us move into the question part. The question is the correct order of ligands in spectrochemical series. Now, ligand EDTA, amine, ethylene, diamine and NO2 minus. First of all, spectrochemical series அப்படிங்கிறது CFT ல d orbitals வந்து octahedral complex ல வந்து ரெண்டு டைப்பா வந்து என்ன பண்ணு ஸ்ப்ளிட் ஆகும். d orbital இருக்கக்கூடிய 5 orientation T2G and EG. இந்த ஸ்ப்ளிட்டிங் வந்து this is the reason due to ability of the ligands. The ligands are என்ன பண்ணுது அப்படின்னா இந்த எந்த அளவுக்கு வந்து ஸ்ப்ளிட் பண்ணும் அப்படிங்கறத கொடுக்குது. So in the spectrochemical series ல என்ன கொடுத்திருக்காங்க, the splitting ability of ligands. How we extend the ligands split the d orbitals. இதை இன்க்ரீசிங் ஆர்டர்ல இந்த டிக்ரீசிங் ஸ்பிளிட்டிங் எபிலிட்டியை இன்க்ரீசிங் ஆர்டர்ல கொடுக்கிறது தான் ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரியஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த லிகான்ஸ் வந்து எந்த ஆர்டர்ல அந்த அரேஞ்ச்மெண்ட் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். தென் ஃபேக்டர்ஸ், எந்த ஃபேக்டர்ஸ் வந்து அந்த ஸ்பிளிட்டிங் எபிலிட்டியை டிசைட் பண்ணுது அப்படிங்கிறத தெரிஞ்சாதான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஸோ நேராக ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரியஸ் நம்ம வந்து மெமரைஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம ஆன்சர் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து உங்களுக்கு பீரியட்ல வந்து இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா, கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளோரின் இந்த கேட்டகரி. இங்கே வரக்கூடியது குளோரின், ப்ரோமின், அயோடின். ஸோ இந்த ஸ்பிளிட்டிங் எஃபிலிட்டியை என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து நமக்கு வந்து டிசைட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. எலக்ட்ரோநெகட்டிவிட்டி எப்படி இருக்கணும் அப்படின்னா கம்மியாக இருக்கணும். எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிக்ரீசஸ், ஸ்பிளிட்டிங் எபிலிட்டி இன்க்ரீசஸ். ரீசன் என்ன, லிகான்ஸ் எப்பவுமே எலக்ட்ரான் டோனராக இருக்கும். ஸோ அந்த எலக்ட்ரான் டோனாருங்கிறது எலக்ட்ரானை டொனேட் பண்ணுறதுக்கு அந்த ஆட்டம்ஸ் வந்து ஈஸியாக ஹெல்ப் பண்ணுது. ஸோ இது வந்து ஸ்ட்ராங் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இந்த கேஸில் இருந்ததுன்னா என்னாகும், அந்த எலக்ட்ரான்ஸை தாம்பாக்கமாக வச்சுக்கணும். ஸோ வந்து டொனேஷன் வந்து இருக்காது. ஸோ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஒரு ஃபேக்டர். தென் சைஸ் ஒரு ஃபேக்டர், சைஸ் வந்து சின்னதாக இருந்தாலும் ஏபிலிட்டி அதிகமாக இருக்கும். நெகட்டிவ் சார்ஜ், லிகான்ஸோட நெகட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருந்தாலும் இந்த எபிலிட்டி வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது வந்து ஃபேக்டர். ஸோ அந்த கேஸில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கார்பன் ஆட்டம் இருக்கக்கூடிய ஒரு டொனார் வந்து ஸ்ட்ராங் லிகாண்ட் ஆகும். ஸோ அதாவது வந்து உங்களுக்கு ஸ்பெக்ட்ரோகெமிஸ்ட்ரி இதில் ஸ்ட்ராங் ஆகும். எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய ஃப்ளோரின் இந்த மாதிரி கேட்டகரிஸ் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரியும் நமக்கு என்ன பண்ணுற அந்த சீரியஸ் வந்து அமையும். ஸோ நம்ம என்ன சொல்லலாம், ஃபர்ஸ்ட் இந்த ஆர்டரில் கார்பன் டொனார் லிகான்ஸ் வந்து ஸ்ட்ராங், தென் என்ன இருக்கும் உங்களுக்கு வந்து நைட்ரஜன் டொனார் லிகான்ஸ் இருக்கும், தென் ஆக்சிஜன் டொனார் இருக்கலாம், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹேலஜன் டொனார்ஸ், சல்ஃபர், இந்த மாதிரி டொனார்ஸ் ஆட்டம்ஸ் வந்து இருக்கக்கூடிய லிகான்ஸ் தான் அந்த இதில் வரும். ஸோ வெரி லோவாக இருக்கிறது வந்து சல்ஃபர், ஹேலஜன் இருக்கக்கூடியது, ஸ்ட்ராங் லிகாண்ட் வந்து டொனார் லிகான்ஸ். இங்கே இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா ஈடிடிஏ, எத்திலின் டையமின் டெட்ராசிடேட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடியது எத்திலின் டையமின் டெட்ராசிடேட். இதில் எத்தனை டென்டிசிட்டின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நைட்ரஜனும் அதில் டொனேட் பண்ணும், அதே கேஸில் இதில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனும் டொனேட் பண்ணும். ஸோ இது வந்து ஹெக்ஸாடென்டேட். ஸோ இது ஒரு டொனேட்டிங், இங்கே ஒரு டொனேட்டிங் இருக்குது, இதில் இருக்குது, இந்த நைட்ரஜன் இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து நமக்கு வந்து 6 டொனார் ஆட்டம்ஸ் இருக்குது. ஸோ இதில் நைட்ரஜனும் ஆக்சிஜனும் இருக்குது. ஸோ காம்பினேஷன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன். தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா அமைன்,
நைட்ரஜன் மட்டும். எத்திரின் டைமின், எத்திரின் டைமீனில் வந்து ரெண்டு டொனார் ஆட்டம் இந்த கேஸு. அடுத்தது NO2 மைனஸ். ஸோ எல்லா கேஸ்லேயுமே டொனார் ஆட்டம் வந்து இங்கே வந்து நமக்கு வந்து நைட்ரஜன் இருக்கு. ஸோ இந்த கேஸில் மட்டும் ஆக்சிஜனும் நைட்ரஜனும் இருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நைட்ரஜன் ஆக்சிஜன் இருக்கிறதுனால ஈடிடிஏங்கிறது வந்து வீக்லி காண்டாக மாறிடும். ஓகேவா, இந்த ஆர்டரில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் இந்த கேஸில் இருக்கு. ஸோ வீக்லி காண்ட் அப்படிங்கிறனால ஈடிடிஏ தான் உங்களுக்கு வந்து இதில் வீக்லி காண்டாக இருக்கும். ஸோ ஈடிடிஏ ஃபர்ஸ்ட் வரக்கூடியது ரெண்டு கேஸில் இருக்கு. ஸோ ஆன்சர் டி அண்ட் பி இருக்கு. அடுத்தது அம்மைன் அண்ட் எத்திரின் டைஎம். இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணிங்கன்னா இதில் ரெண்டுலேயும் நைட்ரஜன், இங்கே டொனார் ஐட்டம் நைட்ரஜன் இருக்கிறதுனால இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது ஸ்ட்ராங்லி காண்ட் வந்து எத்திரின் டைஎமின். ஸோ அம்மோனியாவோட அதிகமாக இருக்கிறது இதுதான். ஸோ ஆன்சர் இஸ் சி. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஒரு ஃபேக்டர், சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்பெக்ட்ரோ கெமிக்கல் சீரீஸை கண்டுபிடிக்கணும் ஆட்டம்ஸ் வச்சு. ஸோ டிஃப்ரெண்ட் ஆட்டமாக இருந்ததுன்னா நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம், கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் வச்சு ஆர்டர் பண்ணிடலாம். ஒரே ஆட்டமாக இருந்ததுன்னா இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ், சைஸ் ஃபேக்டர்ஸ் இதெல்லாம் வச்சு என்ன பண்ணுங்கள், டிசைட் பண்ணுங்கள். ஸோ தாரி ஸ்பெக்ட்ரோ கெமிக்கல் சீரீஸ் கார்பன் மோனாக்சைடு வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங் லிகாண்டாக இருக்கும் இந்த சைட் பார்த்தீங்கன்னா. இங்கே பார்த்தீங்கன்னா அயோடைடு வந்து வீக் லிகாண்டாக இருக்கும். ஸோ இங்கே அயோடைனில் வந்து வீக் லிகாண்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் வச்சுட்டு கூட நீங்கள் ஆன்சரை டிஸ்கஷன் பண்ணலாம். ஸோ ஸ்பெக்ட்ரோ கெமிக்கல் சீரீஸ் டிஸ்கஸ் அபவுட் த இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் ஸ்பிளிட்டிங் எபிலிட்டி ஆஃப் தி லிகாண்ட்ஸ் ஆஃப் தி டி ஆர்பிட்டல்ஸ் அக்கார்டிங் டு சிஎஃப்டி. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இன் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் சிஎஃப்எஸ்சி இஸ் நாட் ஜீரோ இன் போத் ஆக்டாஹெட்டல் அண்ட் டெட்ராஹெட்டல் காம்ப்ளெக்ஸஸ். சிஎஃப்எஸ்சி கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்டெபிலைசிங் எனர்ஜி எந்த கேஸில் நாட் ஜீரோவாக இதில் இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் பார்த்தீங்கன்னா ஏயில் இருக்கக்கூடியது டி ஜீரோ. டி ஜீரோ அப்படின்னு சொல்லும்போது சிஎஃப்எஸ்சி வேல்யூ வந்து ஜீரோ. அதே மாதிரி டி ஃபைவ்ல இருக்கும்போதும் சிஎஃப்எஸ்சி வேல்யூ ஜீரோ. டி டென்ல கம்ப்ளீட்லி ஃபீல்டு ஆஃப் ஃபீல்டு அண்டு கம்ப்ளீட் ஆஃப் ஃபீல்டு கம்ப்ளீட் ஃபீல்டு அண்டு ஜீரோ ஃபீல்டு சிஎஃப்எஸ்சி ஜீரோ. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆன்சர் வந்து உங்களுக்கு வந்து பி தான், வெரி சிம்பிள். இப்போ நம்ம கால்குலேட் பண்ணலாம். டி ஒன்னாக இருக்கிறது ஆக்டாகட்டல் காம்ப்ளெக்ஸில் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் வந்து ஆக்டாகட்டல், ஆக்டாகட்டலில் ஸோ ரெண்டு தான் ஸ்ப்ளிட் பண்ணும். ஸோ டி டூ ஜி ஒன் இஜி ஜீரோ. இந்த கேஸில் சிஎஃப்எஸ்சி நம்ம கால்குலேட் பண்ணதாக இருந்தால் கண்டிப்பாக ஜீரோ வராது. சிஎஃப்எஸ்சி கூட என்ன, டி டூ ஜிக்கு வந்து வேல்யூஸ் வந்து த்ரீ ஆர்பிட்டல்ஸ் இருக்கிறதுனால பாயிண்ட் ஃபோர் டெல் ஜீரோ, இதுக்கு வந்து ப்ளஸ் பாயிண்ட் சிக்ஸ் டெல் ஜீரோ. ஸோ டோட்டலாக வந்து வரக்கூடியது. ஸோ ஆன்சர் என்ன, மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் டெல் ஜீரோ. ஈஜியில் எதுவுமே இல்லை. அடுத்த கேஸில் இதே இது வந்து டெட்ராஹெட்ரல் இருக்குதுன்னு வச்சுக்கிறோம். ஸோ காம்பினேஷன் டிஃப்ரெண்ட், இஜி ஒன் டி டூ ஜி ஜீரோ. ஸோ ரிவர்ஸில் இருக்கும். ஸோ ஈஜியில் வரக்கூடிய ரெண்டு எலக்ட்ரான், ஸோ இது மைனஸ் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ், இங்கே வரக்கூடியது ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் டெல் ஜீரோ. இந்த கேஸில் சிஎஃப்எஸ்சி கால்குலேட் பண்ணிங்கன்னா நமக்கு வரக்கூடியது மைனஸ் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் டெல் டி. இது ஆப்டாகட்டல் டெட்ராஹெட்ரல். ஸோ டி ஒன்றுக்கு ஜீரோ வரல. இப்போ டி ஃபைவ்க்கு பார்க்கலாம். டி ஃபைவ் அப்படிங்கிறது ஆப்டாகட்டரில் ரெண்டு கேஸ் இருக்குது. இதில் ஹை ஸ்பீன் இருக்குது, லோ ஸ்பீன் இருக்குது. ஸோ ரெண்டு கேஸில் ஏதாவது ஒரு கேஸ் எடுத்துக்கலாம். டி டூ ஜி த்ரீ இஜி டூ இந்த மாதிரி இருக்கிறதா வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த கேஸில் சிஎஃப்எஸ்சி திஸ் ஈக்குவல் டு கால்குலேட் பண்ணால் மூணு எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ இட் இஸ் மைனஸ் ஒன் பாயிண்ட் டூ டெல் ஜீரோ ப்ளஸ் இங்கே ரெண்டு எலக்ட்ரான் இருக்குது. ஸோ இட் இஸ் ப்ளஸ் ஒன் பாயிண்ட் டூ டெல் ஜீரோ, டோட்டல் எடுத்தால் ஜீரோ. ஸோ ஆக்டாஹெட்ரல் டெட்ராஹெட்ரலாக இருந்தால் இஜி டூ டி டூ ஜி த்ரீ. ஸோ சிஎஃப்எஸ்சி கால்குலேட் பண்ணிங்கன்னா ஸோ இட் வில் பி ஜீரோ. ஸோ டி டென், டி டென் எடுத்துட்டிங்கனாலும் அதே கேஸ் தான், டி டூ ஜி சிக்ஸ் இஜி ஃபோர். ஸோ காம்பினேஷன் வந்து உங்களுக்கு ஜீரோ வேல்யூ வந்துடும். ஸோ இந்த வேல்யூஸ் உங்களுக்கு கால்குலேட் பண்ண தெரியும். ஸோ இந்த கேஸில் இஸ் நாட் ஜீரோ இன் போத் ஆக்டாகட்டல் அண்ட் டெட்ராஹெட்ரல் சீரீஸ். த ஆன்சர் இஸ் பி. நெக்ஸ்ட் ஒன், கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். அசம்ஷன் ஸ்டேட்மெண்ட் தட் இஸ் ஆக்டாகட்டல் காம்ப்ளெக்ஸஸ் ஆர் ஜென்ரலி மோர் ஸ்டேபிள் அண்ட் மோர் காமன் தேன் ரெட்ராக்டல் காம்ப்ளெக்ஸஸ்.
அதுக்கு ரீசன் கொடுத்துருவாங்க, பிகாஸ் தெர் ஆர் சிக்ஸ் பாண்ட் எனர்ஜி டேம்ஸ் ரேதர் தன் தி ஃபோர் அண்ட் தேர் இஸ் எ லார்ஜ் சிஎஃப்எஸ்சி டேம்ஸ் ஆஃப் த டேம்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்கு, தி ஆக்டாகடல் காம்ப்ளெக்ஸஸ் ஆர் ஜென்ரலி மோர் ஸ்டேபிள் அண்ட் மோர் காமன் தேன் டெட்ராகடல் காம்ப்ளெக்ஸஸ். இது அக்கார்டிங் டு சிஎஃப்ஜி. ஆக்டாகடல் காம்ப்ளெக்ஸ் வந்து டெட்ராகடல் காம்ப்ளெக்ஸோட ஃபேவராக தான் என்ன பண்ணும் இருக்கும். ஸோ எனர்ஜிக்கலி இட் இஸ் மோர் ஃபேவரபிள் டு ஃபார்ம் த சிக்ஸ் பாண்ட்ஸ். ஆக்டாகடல் காம்ப்ளெக்ஸில் இது வந்து சிக்ஸ் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது, இங்கே வந்து நமக்கு வந்து ஃபோர் பாண்ட் தான் ஃபார்ம் ஆகுது. ஸோ ஆக்டாகடல் காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிட்டால் இட் இஸ் எனர்ஜெட்டிக்லி ஸ்டேபிள் அப்படிங்கிறது கரெக்ட். ஸோ ரீசன் பார்க்குறோம், பிகாஸ் தெர் ஆர் சிக்ஸ் பாண்ட் எனர்ஜி. எஸ், அங்கே வந்து பாண்ட் எனர்ஜி அதிகமாக இருக்குது, அதனால ஒன்று. அதுக்கப்புறம் இந்த கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி பார்க்குறோம், சிஎஃப்எஸ்சி ஆஃப் தி ஆக்டாஹெட்டல் இஸ் கிரேட்டர் தன் தட் ஆஃப் தி சிஎஃப்எஸ்சி ஆஃப் தி டெட்ராஹெட்டல். இந்த ரிலேஷன் எடுத்துக்கிட்டாலே நமக்கு வந்து டெட்ராஹெட்டல் டெல்டா டி இஸ் ஈக்குவல் டு ஆக்டாஹெட்டல் வேல்யூவோட நம்ம என்ன பண்ணுறோம் 4/9 இந்த டைம்ஸ் வந்து அது என்ன பண்ணியிருக்கோம், உங்களுக்கு வந்து கம்மியாக தான் என்ன பண்ணது இருக்குது. ஸோ இதில் வந்து ஆக்டாகடல் சிஎஃப்எஸ்சி வந்து நமக்கு வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த கேஸ் வந்து எதுலெல்லாம் நமக்கு வந்து வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ D0, D5, D10 இந்த ரெண்டு கேஸ்லேயுமே சிஎஃப்எஸ்சி ஆஃப் தி ஆக்டாகடலாம் ஜீரோ தான், அல்லது சிஎஃப்எஸ்சி ஆஃப் தி டெட்ராகடல் ரெண்டுமே ஈக்குவல் தான் ஜீரோ. ஸோ அந்த கேஸ் வந்து எக்ஸப்ஷன் கேஸ். இங்கே சிக்ஸ் பேண்ட் எனர்ஜி இருக்கிறதுனால அது வந்து மோர் ஃபேவர் அண்ட் சிஎஃப்எஸ்சி டேம் இஸ் லார்ஜர். ஸோ போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ. And R is the correct explanation of A. Your answer is A. Clear? Next one. Next one. Identify the complex which will absorb light of shorter wavelength. If the energy of the light is given by the formula H into nu. R V is equal to H into C by lambda. ஸோ லேம்டா வந்து ஷார்ட்டராக இருக்குது அப்படின்னு சொன்னால் லேம்டா இஸ் லோயர், ஈ இஸ் கிரேட்டர். அப்போ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்கு, ஸ்ட்ராங் லைட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணக்கூடிய காம்ப்ளெக்ஸ் எதுன்னு கேட்டேன். இங்கே இருக்கக்கூடிய மெட்டல்ஸ் எல்லாமே சேம் மெட்டல். ஸோ அந்த மெட்டல்ஸில் உள்ள டி ஆர்பிட்டால் தான் ஸ்பிளிட் பண்ணக்கூடிய லிகான்ஸ் வந்து டிஃப்ரெண்டாக இருக்குது. ஸோ சிஎஃப்எஸ்சி வந்து அதிகமாக இருந்ததுன்னா அதுக்கு வந்து அதிகமான எனர்ஜி வந்து தேவைப்படும் அப்சர்வ் பண்ணும். ஸோ லிகான்ஸ் பார்த்தீங்கன்னா சயனைடு, இதெல்லாம் நைட்ரஜன் டொனார், இதில் வந்து ஃப்ளோரின் இருக்குது, ஸோ ஃப்ளோரின் டொனார். ஆக்சிஜன் இருக்குது, வாட்டரில் வந்து ஆக்சிஜன் வந்து டொனார். அடுத்தது என்சிஎஸ், என்சிஎஸ்ல நமக்கு வந்து நைட்ரஜன் டொனார். ஸோ நமக்கு வந்து ஆர்டர் என்ன, கார்பன் டொனார், நைட்ரஜன் டொனார், ஆக்சிஜன் டொனார், தென் ஹேலஜன் அண்ட் சல்ஃபர். ஸோ அப்படி பார்க்கும்போது ஸ்ட்ராங் லிகாண்ட் இது, தென் இது, தென் வாட்டர் ஃப்ளோர். ஸோ அப்போ எந்த கேஸில் வந்து நமக்கு வந்து காம்ப்ளெக்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக சிஎஃப்எஸ்சி வந்து அதிகமாக இருக்கும் ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரியஸ் ஆர்டரை வச்சு பார்க்கும்போது ஏ. ஸோ இவர் ஆன்சர் இஸ் ஏ. ஸோ இதில் சிஎஃப்எஸ்சி அதிகமாக இருக்கிறனால ஸ்ப்ரிட்டிங் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால லைட் எனர்ஜி வந்து ஷார்ட்டர் வேவ் லென்த் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஹை எனர்ஜி வேவ் வந்து அப்சர்வ் ஆகும். ஸோ வில் அப்சர்வ் ஷார்ட்டர் வேவ் லென்த் மீன்ஸ் ஹை எனர்ஜி. ஸோ இவர் ஆன்சர் இஸ் ஏ. நெக்ஸ்ட் ஒன், த ஸ்பின் ஓன்லி மேக்னெட்டிக் மூவ்மெண்ட் ஃபார் கடோலினியம் 3 ion இன் போர் மேக்னட்டான் அப்படிங்கிறது கேட்டோம். கடோலினியம் அயான் அப்படிங்கிறது வந்து லாந்தனைட்ஸில் இருக்கக்கூடிய மிடில் போர்ஷன்ஸ் ஆட்டம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ லாந்தனம் வந்து ஃபர்ஸ்ட் எலமெண்ட் அப்படின்னா, கடோலினியம் வந்து மிடில் எலமெண்ட், லூட்டிசியம் என்கிறது லாஸ்ட் எலமெண்ட். ஸோ லாந்தனம் இது 0, எஃப் ஆர்பிட்டால் 0 இருக்கும். இதில் கடோலின் எடுத்துட்டோம்னா கடோலினியம் 3+ லாந்தனம் அயான்ஸில் வந்து இது F0, இது வந்து F7, இது வந்து F14. இதை வந்து நம்ம இந்த மூணு அயான்ஸ் வந்து நம்ம ஈஸியாக நினைச்சிக்கலாம், லாந்தனம், கடோலினியம், புளூட்டிசியம். ஸோ கடோலினியம் 3ங்கிறது ஃபெமிலியர், மிடில் போர்ஷன் இருக்கக்கூடிய அயான்ஸ். ஸோ கடோலினியம் 3 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா GD 3+ அயான். ஸோ இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் செனான் கான்ஃபிகரேஷன் அண்டு 4F7. ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸில் எஃப் செல்ல வந்து நமக்கு வந்து 7 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ ஓரியன்டேஷன் வச்சு பார்த்துருந்தீங்கன்னா அதில் வந்து 7 அன்பேட் எலக்ட்ரான்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் அன்பேட் எலக்ட்ரான்ஸ் வந்து 7. ஸோ மேக்னெட்டிக் மூமெண்ட், ஸ்பின் ஓன்லி மேக்னெட்டிக் மூமெண்ட்
in 4 magnetron, the formula is root of n into n plus 2. N is the number of unpaired electrons. In this case, 7 into 7 plus 2, so it will be 7 into 9, root of 56. Root of 56 having the approximate 7 point something is a calculate nila. So your answer is D. Next one, the tram symbol for the ground state configuration of sodium atom. Sodium atomic number 11, electronic configuration 1s2, 2s2, 2p6, 3s1. இதில் எந்த electronic configuration எடுத்துக்கிறோம் அப்படினா, we have to ignore the closed cell configuration, we have to consider only the 3s1. So 3s1, only one electron is present, the spin value is equal to plus half. And L value is equal to 0. So, இதல்லாம் orbitals உடைய quantum numbers வந்து நம்ம கண்டுபிடிச்சது. Tram symbol எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது ஒரு செப்பரேட் வீடியோ வந்து இந்த சேனல் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். You can go through it. So, tram symbol எந்த ஃபார்மேட்டில் இருக்கும் அப்படின்னா, ஸோ டோட்டல் அசிமுத்தல் ஆங்குலர் குவாண்டம் நம்பர் அண்ட் ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி 2s+1 அண்ட் ஆங்குலர் மொமெண்டம். ஸோ எஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆஃப் அப்படின்னா 2s+1 என்ன, இட் இஸ் 2. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா 2 வந்துடும். எல் வேல்யூ 0 அப்படின்னா எல் இஸ் ஈக்குவல் டு எஸ். ஸோ இந்த கேஸில் எல்லுக்கு பதிலாக நம்ம எஸ் கொடுத்துடலாம். ஸோ ஆன்சர் சி தான் வரப்போகுது. அண்ட் ஸ்பின் மல்டிப்ளிசிட்டிக்கு பதிலாக 2 கொடுத்துடலாம், கண்டுபிடிச்சிட்டோம். அண்டு ஜே, இது ஜே, ஜே இஸ் நத்திங், இட் இஸ் ஈக்குவல் டு எல் ப்ளஸ் எஸ்லேருந்து எல் மைனஸ் எஸ் வர. எல் ப்ளஸ் எஸ், எல் வந்து 0, எஸ் வந்து ஆஃப். இங்கே 0 மைனஸ் ஆஃப். ஸோ இது 0 ஆயிருது, மைனஸ் ஆஃப் ஆயிருது. இங்கே ப்ளஸ் ஆஃப் அப்படிங்கிற வேல்யூ கிடைக்குது. ஸோ இதனால் இந்த இடத்துல ஜே வேல்யூக்கு பதிலாக நம்ம ப்ளஸ் ஆஃப் வரும். ஸோ இதுதான் ஒரு சோடியம் ஆட்டத்தோட டைம் சிம்பிள். கிளியர். நெக்ஸ்ட் ஒன், ஆல் க்ளோஸ்டு செல் ஆட்டம்ஸ் ஆர் இன் டேஸ் ஸ்டேட். க்ளோஸ்டு செல்ஸ் இருக்கக்கூடியதில் வந்து என்ன டைம் சிம்பிள்ஸ் உங்களுக்கு வரப்போகுது? தி ஆன்சர் இஸ் பி. ஸோ எப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஒரு க்ளோஸ்டு செல் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்லி க்ளோஸ்டு செல். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு P6 அப்படிங்கிறத எடுத்துகிட்டோம், கம்ப்ளீட் க்ளோஸ் செல், ஒரு D10 S2 அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளீட்லி க்ளோஸ் செல். ஸோ P6 எடுத்துட்டோம்னு சொன்னால், ஸோ அதில் இருக்கக்கூடிய ஓரியன்டேஷன் நமக்கு 3 ஓரியன்டேஷன் இருக்கும். ஸோ வேல்யூ என்ன, ப்ளஸ் 1, இதுக்கு 0, மைனஸ் 1. ஸோ இந்த இடத்துல கம்ப்ளீட்லி க்ளோஸ்ட். இப்போ எஸ் வேல்யூ என்ன நமக்கு, இங்கே 0. எஸ் வேல்யூ 0 அப்படின்னு சொன்னால் ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி வேல்யூ என்ன, 1. சப்ஸ்டிட்யூட்டிங் எஸ் ஈக்குவல் டு 0, 1. ஸோ இது வந்துடுது. ஸோ இந்த கேஸ் தான் வரும். அடுத்தது எல் வேல்யூ. எல் வேல்யூ இங்கே கால்குலேட் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு 2 எலக்ட்ரான்ஸ், இங்கே 0, இங்கே மைனஸ் 2. ஸோ டோட்டலாக 0 தான் வரப்போகுது. ஸோ இன்கேஸ் ஆஃப் டி எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு 5 ஓரியன்டேஷன் இருக்குது. ஸோ ப்ளஸ் 2, ப்ளஸ் 1, 0, மைனஸ் 1, மைனஸ் 2. 2 எலக்ட்ரான்ஸ் இதில் இருக்கும். ஸோ 4, இங்கே 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், 2. இங்கே 2 எலக்ட்ரான்ஸ், 0. இங்கே 2 எலக்ட்ரான், மைனஸ் 2. இங்கே மைனஸ் 4. ஸோ டோட்டலாக நமக்கு வரக்கூடிய 0. ஸோ எல் ஈக்குவல் டு 0 வந்துட்டுனா இந்த எல் வந்து நமக்கு எஸ். ஸோ இதுதான் வரப்போகுது. அடுத்தது ஜே ஈக்குவல் டு எல் ப்ளஸ் எஸ்லேருந்து எல் மைனஸ் எஸ் வர. ஸோ எல் வேல்யூ என்ன நமக்கு இங்கே வரக்கூடியது, 0. எஸ் வேல்யூ கொடுத்துருக்கிறது என்னது, 0. ஸோ நமக்கு ஜே வேல்யூ தான் வரக்கூடியது, 0 தான் வரும். ஸோ ஆல் க்ளோஸ்டு செல் ஆட்டம்ஸ் ஆர் இன் த திஸ் கான்ஃபிகரேஷன். யுவர் ஆன்சர் இஸ் பி. நெக்ஸ்ட் ஒன், தி அயான் விச் இஸ் எக்ஸ்பெக்டட் டு ஹேவ் ஜான்செல்லர் டிஸ்ட்ரக்ஷன் இன் ஆக்டாவிட்டல் ஃபீல்ட். ஸோ 4 ஸ்பீசஸ் அயன்ஸ் கொடுத்துருக்காங்க, எந்த அயனில் வந்து ஜான்செல்லர் டிஸ்ட்ரக்ஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ ஒன் பை ஒன் பார்க்கலாம் நம்ம. ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து ஏல இருக்கக்கூடிய கோபால்ட் 3+ ஸ்ட்ராங் ஃபீல்டு அப்படின்னு சொன்னாலே, ஃபீல்டு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும்போது ஸ்பின் வந்து உங்களுக்கு வந்து லோ ஸ்பின் ஆகிரும். ஸோ ஸ்பின் நம்பர்ஸ் வந்து கம்மி. கோபால்ட் 3+ தி எலக்ட்ரானிக் சிஸ்டம், கோபால்ட் அட்டாமிக் நம்பர் 27. ஸோ அவுட்டர் செல் வந்து கான்பிகரேஷன் வந்து T3D7 4S2 இருந்திருக்கும். ஸோ கோபால் 3+ அப்படிங்கிறதுனால என்ன இருக்கலாம், 3D6. ஸோ இட் இஸ் 3D6 சிஸ்டம். இது குரோம் கோபால்ட்டோடது, இது 3D6. 3D6 லோ ஸ்பின் அப்படிங்கிறதுனால அந்த ஸ்ப்ளிட்டிங் எப்படி இருக்கலாம், T2G6 இருக்கலாம், EG-ல வந்து 0. ஸோ இந்த மாதிரி கேஸில்
இந்த ஆர்பிட்டல் வந்து ஃபுல் ஃபில்டர் ஆகணும். இது வந்து சிமெட்ரிக்கல் அண்ட் இட் இஸ் ஆல்சோ ஏ சிமெட்ரிக்கல். ஸோ இது எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன். அடுத்த கேஸ் பி பார்த்தீங்கன்னா கோபால் 2+, இதுவும் லோ ஸ்பின் தான். ஸோ D7 சிஸ்டம். ஸோ இந்த கேஸில் 2 3G6 EG1. ஸோ இட் இஸ் சிமெட்ரிக்கல் அண்ட் இட் இஸ் ஏ சிமெட்ரிக்கல். சி கேஸ் பார்க்கலாம், நிக்கல் 2+, இது D8, அது 28 வரும், 2+ங்கிறதுனால D8 சிஸ்டம். ஸோ எதுவுமே கொடுக்கல, லோ ஸ்பின் ஹை ஸ்பின் கொடுக்கல. ஸோ ஜென்ரல் நம்ம எழுதிட்டோம்னா T2G6 EG2. ஸோ இந்த கேஸில் இது சிமெட்ரிக்கல் அண்ட் இட் திஸ் ஒன் இஸ் சிமெட்ரிக்கல். அடுத்தது டி MN2+, இது D5 சிஸ்டம் அண்ட் வீக் ஃபீல்ட். வீக் ஃபீல்ட் அப்படிங்கும்போது ஹை ஸ்பின்னாக இருக்கலாம். ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் T2G3 EG2. ஸோ இந்த கேஸில் இதுவும் சிமெட்ரிக்கல் ஆஃப் ஃபீல்டு அண்ட் EG2 இதுவும் சிமெட்ரிக்கல். இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை கம்பேர் பண்ணிங்கன்னா இந்த கேஸில் சிமெட்ரிக்கல், இது சிமெட்ரிக்கல், இது சிமெட்ரிக்கல், இந்த கேஸில் மட்டும்தான் ஏ சிமெட்ரிக்கல் இருக்கு. ஸோ ஏ சிமெட்ரிக்கல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இந்த T2G லெவல் அண்ட் EG லெவல் அப்படி இருந்ததுன்னா அங்கே தான் ஜான் டெல்லர் டிஸ்ட்ரக்ஷன் வந்து நடக்கும். ஸோ இவர் ஆன்சர் இஸ் பி. கிளியர். நெக்ஸ்ட் ஒன், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் ஏ ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ். ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸாக இருக்கணும்னா ஃபீல்டு வந்து வீக் ஃபீல்டு லிகாண்டாக இருக்கணும். ஸோ லிகான்ஸ் வந்து வீக் ஃபீல்டாக இருந்தால் தான் நமக்கு வரக்கூடியது வந்து ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் வரும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய லிகாண்ட் வந்து சயனைடு. சயனைடு எடுத்துட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய டோனார் ஆட்டம் வந்து நைட்ரஜன், இஸ் எ டோனார் ஆட்டம். இந்த கேஸ்லையும் சயனைடு, நைட்ரஜன் இஸ் எ டோனார் ஆட்டம். இங்கே ஆக்சலைட்டு, ஆக்சிஜன் இஸ் எ டோனார் ஆட்டம். இந்த கேஸில் நைட்ரஜன் இஸ் எ டோனார் ஆட்டம். ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரியஸில் நமக்கு வரக்கூடியது வந்து ஃபஸ்ட்டு கார்பன். எலக்ட்ரோனெக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது அதோடைய ஸ்ப்ளிட்டிங் டெண்டன்சி குறைஞ்சிரும். ஸோ ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரியஸில் கார்பன் டொனார் வந்து ஸ்டார்டிங்கில் இருக்கும், தட் இஸ் கார்பன் மோனாக்சைடு, தென் இவர் நைட்ரஜன் டொனார், ஃபாலோட் பை தி ஆக்சிஜன் டொனார், தென் இவர் ஹாலஜன்ஸ். ஸோ அந்த கேஸில் நமக்கு வந்து வீக் லிகாண்டாக இருக்கக்கூடியது ஆக்சிஜன் டொனார்ஸ் தான் இருக்க முடியும். ஸோ அதுதான் ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸை க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த கேஸில் ஆக்சிலேட்டில் தான் இந்த டொனார் இருக்குது. ஸோ இவர் ஆன்சர் இஸ் சி. வெரி சிம்பிள், ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ் வச்சு இந்த கான்செப்டை நீங்கள் கொண்டு வரும். நெக்ஸ்ட் ஒன் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் Fe2CO9 இன்வால்ஸ், தட் இஸ் Fe2CO9 இன்வால்ஸ். ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு மெட்டல் கார்பனேட். இந்த அயன் கார்பனேட்டில் எடுத்துட்டிங்கன்னா, ஸோ அதுக்கு முன்னால் ஆப்ஷன்ஸில் கொடுக்குறது வந்து ஹீட்டோனிக் கார்பனல் குரூப்ஸ், ஒன்லி ஒன் ஆர் டூ ஆர் டெர்மினல் கார்பனல் குரூப்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். அயன் கார்பனைல பொறுத்தவரை ரெண்டு இம்பார்ட்டன்ட் கார்பனல்ஸ் வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும், Fe2 அண்ட் கார்பன் மோனாக்சைடு ஆஃப் 9, தட் இஸ் Fe2CO9. ஒன் மோர் Fe3CO12. ஸோ இம்பார்ட்டன்ட் அயன் கார்பனைல். இதோட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து எப்படி இருக்கும், ஸோ இதில் இருக்கக்கூடிய ஹைபிரிடைசேஷன் ஆஃப் தி அயன் இஸ் Sp3D2. இந்த Fe ஆட்டம் வந்து மெட்டல் மெட்டல் பாண்ட் வந்து இருக்கும், ஒவ்வொரு மெட்டல்லையும் டெட்ராகட்ரல் ஷேப்பில் கார்பன் ஆயில் குரூப்ஸ் வந்து அட்டாச் ஆகிருக்கும். ஸோ கிளியர், CO COC. ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய 3 எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால், ஸ்ட்ரக்சரில் இதுதான் அயன் கார்பனேட் Fe2CO9. இந்த டைப் எடுத்துட்டிங்கன்னா மெட்டல் மெட்டல் பாண்ட் இருக்கும். ஸோ Fe தென் Fe தென் யுவர் Fe. ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ எல்லாத்துலேயும் இருக்கிற மாதிரி உங்களுக்கு இந்த டெட்ராஹெட்ரல் கார்பனல் குரூப் வந்து வந்துடும். ஸோ ஹியர் CO. இதில் இப்படி ஹைபிரிடைசேஷன் டிஃபரெண்ட், தட் இஸ் D2 SP3 இன்னர் செல். இப்போ ஹீட்டோ குரூப் வரணும். ஸோ ஹீட்டோ குரூப் வந்து ஸோ 3 6 9. ஸோ இந்த கேஸில் ஒரு ஹீட்டோ குரூப் C OO1. இந்த மெட்டல்ஸை வச்சு ஒரு C OO. ஸோ கோஆர்டினேஷன் நம்பர் 6 வர்றதுக்காக 3 4 5 6 அண்ட் கோஆர்டினேஷன் நம்பர் 3 4 5 6 ஹியர் 3 5. ஸோ ஒன் இஸ் த கார்பன் எடுக்கும்.
ஸோ இதுதான் ரெண்டு மெட்டல் அயன் கார்பனுடைய டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இது இப்போ கிளியராக அந்த Fe2CO9 பற்றி கேட்டுக்கிறாங்க. ஸோ இப்போ க்வெஸ்சன் குரூப், தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் Fe2CO9 இன்வால்வ்ஸ் 3 ஹீட்டோனிக் கார்பனல் குரூப்ஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா 3 ஹீட்டோனிக் கார்பன் குரூப்ஸ் இருக்கு. ஸோ இது ஒரு ஹீட்டோனிக் கார்பனல் குரூப், திஸ் ஒன் அண்ட் இதெல்லாம் ஹீட்டோனிக் கார்பனல் குரூப். ஸோ 3 ஹீட்டோனிக் கார்பனல் குரூப்ஸ் இஸ் யுவர் ஆன்சர். ஒன்லி ஒன் ஹீட்டோனிக் குரூப் இல்லை, ட்ரூ ஹீட்டோனிக் குரூப் கார்பன் குரூப்ஸ் இதில் இருக்கு, இதில் இருக்கு, தட் இஸ் Fe3CO2S இருக்கு. ஓகே, ஸோ இந்த காம்பவுண்டில் வந்து ட்ரூ ஹீட்டோனல் குரூப் இருக்கு, இங்கே வந்து 3 ஹீட்டோனிக் கார்பன் குரூப்ஸ் ஆர் இன்வால்வ், யுவர் ஆன்சர் இஸ் ஏ. ஓகே, ஸோ இந்த மெட்டல் கார்பனல்ஸுடைய இந்த ஸ்ட்ரக்சர்ஸை கொஞ்சம் ரீகால் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒன், இந்த EAN எஃபெக்டிவ் அட்டாமிக் நம்பர் ரூல் ஆஃப் தி அயன் இன் த Fe2CO9 இஸ் Fe2CO9 எஃபெக்டிவ் அட்டாமிக் நம்பர் என்னன்னு சொல்லி கேட்டிருக்கு அயன் அட்டாமிக். ஸோ இது இந்த கொஸ்டின் வந்து இம்மிடியேட் நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் இந்த சேம் இயர் 2006 and 2007. ஸோ ரெண்டு கொஸ்டின் அட்ஜஸ்டண்ட்டாக இருக்கிறாங்க. அதில் வந்து ஸ்ட்ரக்சரில் எத்தனை கார்பனல் குரூப் அப்படிங்கிற மாதிரி, ஹீட்டோனிக் குரூப்ஸுங்கிற மாதிரி கொஸ்டின் இருந்தது. இதில் வந்து எஃபெக்டிவ் அட்டாமிக் நம்பர், ஸோ எஃபெக்டிவ் அட்டாமிக் நம்பர் கால்குலேட் பண்ணணும். ஸோ அது எப்படி கால்குலேட் பண்ணுறது, தட் இஸ் EAN இஸ் ஈக்குவல் டு அட்டாமிக் நம்பர் ஆஃப் மெட்டல் இன்ட்டு நம்பர் ஆஃப் மெட்டல் ஆட்டம், ஸோ இசட் இன்ட்டு என் அதோட ஆட் பண்ணிக்கணும், ப்ளஸ் கார்பனல் குரூப் கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து 2 இன்ட்டு நம்பர் ஆஃப் கார்பனல் குரூப் ப்ளஸ் எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் இன் த மெட்டல் மெட்டல் பாண்ட். இந்த கேஸில் வந்து Fe2 அட்டாமிக் நம்பர் ஆஃப் அயன், ஸோ அது வந்து நமக்கு 26. ஸோ இசட்டு போல 26, என்னுக்கு போல 2 ப்ளஸ் 2 இன்ட்டு நம்பர் ஆஃப் கார்பனல் குரூப் வந்து 9 ப்ளஸ் வாட் இஸ் த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் த மெட்டல் மெட்டல் பாண்ட், இதில் வந்து ஒரே ஒரு மெட்டல் மெட்டல் பாண்டு இருக்குது. ஸோ இந்த கேஸில் இது 2 எலக்ட்ரான்ஸ் சம்மர் பண்ணால் 52 ப்ளஸ் 18 ப்ளஸ் 2 டோட்டல் 72. இது வந்து எதுக்கு, Fe2CO9 கொஸ்டினில் எஃபெக்டிவ் அட்டாமிக் நம்பர் ஆஃப் எஃப்இ, ஸோ 72/2, ஸோ 2 அட்டாம்ஸ் இங்கே 2, ஸோ திஸ் ஈக்குவல் டு 36. ஸோ இட் இஸ் அட்டாமிக் நம்பர் ஆஃப் தி கிரிப்டான், ஸோ ஸ்டேபிள் 1, ஒரு ஆன்சர் இஸ் 36. இதே கொஸ்டின்ஸ் வந்து எஃபெக்டிவ் அட்டாமிக் நம்பர் ஆஃப் அயன் இன் Fe3CO9 அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கூட கேட்கலாம், CO2. ஸோ இன்னொரு காம்ப்ளெக்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, அதில் வரக்கூடியது. ஸோ இந்த கேஸில் அப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், ஸோ டோட்டல் நம்பர் எடுத்துட்டிங்கன்னா Fe3, ஸோ Fe3னு வர்றதுனால உங்களுக்கு வந்து 3 × 26 ப்ளஸ் 2 × 12 ப்ளஸ் இங்கே வந்து எத்தனை உங்களுக்கு எலக்ட்ரான்ஸ் வந்து 3 மெட்டல் ஆட்டம் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ டோட்டலாக இதில் ஒரு 2 எலக்ட்ரான், இங்கே ஒரு 2 எலக்ட்ரான், இங்கே ஒரு 2 எலக்ட்ரான், ஸோ எலக்ட்ரான் சொல் வந்து 6. ஸோ சம்மர் பண்ணிங்கன்னா, ஸோ இது ஒரு 78 ப்ளஸ் இது ஒரு 24 ப்ளஸ் 6, ஸோ டோட்டலாக 108 வருது. ஸோ EAN ஆஃப் எஃப்இ என்ன, 108/3 ஆட்டம்ஸ், ஸோ திஸ் ஈக்குவல் 36. இதுக்கும் 36 தான் வருது, ஸோ கிரிப்டான் இல்லையா. ஓகே வியூவர்ஸ், திஸ் ஆர் அபவுட் திஸ் ப்ரெசன்டேஷன். ஐ ஹோப் தட் இட் இஸ் யூஸ்ஃபுல் டு யூ. Thank you for watching.